Sirkali Saravanan, individual Majapati Pakapurana, Rendai Padinella, Doklamla, Yenda Yatala, India Ranu Viragal, China Viragala, Ulla Varavidama Tadatanglo, Ade Yataki, China Ranu Porto Rico, Vera Valia, Vandanikiranga, so Idi Vadakilaku, Mani Langalaku, or Migapari Achurthal Abdin Pakapade, Sami Batala Veliana, satellite Pugai Padangal in the Takavalla Urdi Padirke. So, this is discuss we will discuss. That is, Jammu Kashmir, Uduruna, Nang Bangravadigal. Nakorta encounter, we will see the first time. In the Tivaravadigal, Pakistan border, lendu, ulla eppadi India kulla vandanga appingiradhukana valithadatha India ranum kandarinjirukanga oru soranga paadhaiye identify pannirukanga Pakistan lendu India ku pass aagudhu. So idha pathi nama discuss panna porom. Kadasiya France adhibarukku edra oru kadumiyana kutrachaattukala Pakistan udaya minister porathavarku therivichirukanga. Idan kaaranama France Pakistanukku oru echarikkai vidithirukanga. Idha pathi landha indha oru padivula nama discuss panna porom. Neenga innum nama channel ku subscribe pannalana. மறக்காம subscribe and bell icon press பண்ணீங்க அப்பதான் நாம போடுற वीडियोस போற நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும் டோக்லாம் பிளாட்டியூ பொறுத்த வரைக்கும் இந்தியாவுக்கு ராணுவ ரீதியில ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த பகுதி அதே நேரத்துல இந்தியா பொறுத்த வரைக்கும் டோக்லாம் ரீஜன் எங்களுக்கு சொந்தம் அப்படினு இதுவரைக்கும் claim பண்ணல அது பூட்டானுக்கு சொந்தமான பகுதி அதே நேரத்துல சைனா பொறுத்த வரைக்கும் இந்த டோக்லாம் பிளாட்டியோங்கிறது வந்து எங்களுது அப்படிங்கற மாதிரி தொடர்ச்சியா சொல்லிட்டு வந்தாங்க 2017 வரைக்கும் அந்த இடம் பொறுத்த வரைக்கும் ஒரு சர்ச்சைக்குரிய பகுதி டோக்லாம் ரீஜன்ங்கிறது ஒரு சர்ச்சைக்குரிய பகுதி அந்த இடத்துல எந்த நாட்டு ராணுவ வீரர்களினுடைய பிரசன்ஸும் இல்ல எந்த நாட்டு ராணுவமும் இல்ல மக்களும் இல்ல ஆள் நடமாட்டம் இல்லாத ஒரு பகுதி அப்படிதான் சர்வதேச அளவுல அந்த டோக்லாம் பிளாட்டியோங்கிறது வந்து பார்க்கப்பட்டுச்சு அதே நேரத்துல 2017ல முதல் முறையா சீனா என்ன பண்ணாங்கன்னா அவங்க ராணுவத்தில இருக்கக்கூடிய அந்த சாலை பணியாளர்கள் இருக்காங்க இல்லையா அவங்களை கொண்டு வந்து டோக்லாம் பிளாட்டியோல சாலை அமைக்கும் பணிகளை வந்து மேற்கொண்டாங்க அப்படி சாலை அமைக்கிறதுனால இந்தியாவுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு பாக்குறப்ப அந்த டோக்லாம் பிளாட்டியோல சாலை அமைக்கும் பட்சத்துல சீன ராணுவம் ஈஸியா ஜோம்பெல்ரி மலைப்பகுதிகளை வந்தடைய முடியும் அப்படி ஜோம்பெல்ரி மலைப்பகுதிகளுக்கு சீன ராணுவம் வரும் பட்சத்துல அங்கிருந்து ஈஸியா இந்தியாவுடைய சிலிகுரி காரிடார்ஸ் வந்து குறி வைக்க முடியும் அதாவது சிலிகுரி காரிடார்ங்கிறது வந்து மேற்கு வங்கத்துல இருக்கக்கூடிய ஜியோகிராபிக்கலி இந்தியாவுக்கு இம்பார்ட்டன்ஸான ஒரு பகுதி அதாவது நார்த் ஈஸ்ட் ரீஜன் இருக்கு இல்லையா அதுக்கும் இந்தியாவுடைய மத்திய பகுதியையும் தொடர்பு கொள்ளக்கூடிய ஒரு பகுதி ஒரு வழி அப்படின்னு நம்ம சொல்லலாம் அதுதான் வந்து அந்த சிலிகுரி காரிடார் ஜஸ்ட் 22 கிலோமீட்டர்ஸ் அதாவது இந்த பக்கம் வந்து பங்களாதேஷ் இந்த பக்கம் வந்து நேபாள் இது ரெண்டுத்துக்கும் நடுவுல ஒரு 22 கிலோமீட்டர் தூரம் உள்ள பகுதி தான் இந்தியாவுடைய மத்திய பகுதியையும் நார்த் ஈஸ்ட் மாநிலங்கள் அந்த மேகாலயா அசாம் இந்த இடங்களையும் கனெக்ட் பண்ணுது சோ இந்த இடம் வந்து துண்டிக்கப்படும் பட்சத்துல இந்தியா வந்து முற்றிலுமா நார்த் ஈஸ்டோட உள்ள தொடர்பு வந்து துண்டிக்கப்படும் அதாவது ஒரு பெரிய மலையோ புயலோ வெள்ளமோ ஏற்பட்டு இந்த சிலிகுரி காரிடார்ல இருக்கக்கூடிய சாலை அமைப்பு சேதமடைஞ்சா கூட இந்தியா வந்து நார்த் ஈஸ்ட் ரீஜனை தொடர்பு கொள்ள முடியாத நிலை வந்து ஏற்படுது இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில அந்த ஒரு ஜோம்பெல்ரி மலை பகுதிகளை வந்து சீன ராணுவம் வந்தடையும் பட்சத்துல ஏதேனும் ஒரு பிரச்சனை ஏற்படும் பட்சத்துல இந்த ஒரு சிலிகுரி காரிடாரை வந்து சீன ராணுவம் பிளாக் பண்ணும் பட்சத்துல வடகிழக்கு மாகாணங்களை நம்ம தக்க வச்சுக்கிறதுல ஒரு மிகப்பெரிய பின்னடைவு வந்து இந்தியாவுக்கு ஏற்படலாம் இதன் காரணமா தான் 2017ல டோக்லாம்ல இந்திய ராணுவம் பொறுத்த வரைக்கும் சீன வீரர்களை உள்ள வரவிடாம தடுத்து நிறுத்தியிருந்தாங்க அதே நேரத்துல சீன ராணுவம் பொறுத்த வரைக்கும் மாற்று வழியை பயன்படுத்தி மறுபடியும் அந்த டோக்லாம் கிட்ட வந்து நிக்கிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது அதாவது அந்த டோக்லாமுக்கு கிழக்கு பகுதியில 2 கிலோமீட்டர் தூரம் பூட்டான்குள்ள ஊடுருவி சட்டவிரோதமா பூட்டான்ல இருக்கக்கூடிய பேங்டா அப்படிங்கிற ஒரு கிராமத்தை வந்து ஆக்கிரமிச்சு அந்த கிராமத்துல வந்து சில தற்காலிக தங்குமிடங்களை உருவாக்கி அங்க வந்து சீனர்களை வந்து குடியமர்த்திருக்காங்க அங்கிருந்து 9 கிலோமீட்டர் தூரத்துக்கு தெற்கு பகுதிக்கு வந்து ஒரு சாலை அமைச்சிருக்காங்க அதாவது அங்க இருக்கக்கூடிய டோர்சா அப்படிங்கிற ஒரு ஆற்றினுடைய கரைகள்ல வந்து சாலை அமைச்சு மறுபடியும் அந்த டோக்லாம் ரீஜன் கிட்ட வந்து சீனா ராணுவம் இப்ப நிக்கிறாங்க சமீபத்துல மாக்சர் அப்படிங்கிற ஒரு ஹை ரெசல்யூஷன் சேட்டிலைட் இமேஜ் வெளியிடக்கூடிய வணிக ரீதியான ஒரு நிறுவனம்
அவங்க வெளியிட்ட செயற்கைக்கோள் புகைப்படத்துல தான் இந்த ஒரு தகவல் பொறுத்த வரைக்கும் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கு. பூட்டானுடைய தூதர் மேஜர் ஜெனரல் வெட்சாப் நாம்கியால் பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, பூட்டானுக்கும் சைனாவுக்கும் இடையில எல்லை பிரச்சனை இருக்கிறது உண்மை. கடந்த சில ஆண்டுகளாவே இது சம்பந்தமா இரண்டு நாடுகளும் பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கு. அதே நேரத்துல சீனா பொறுத்த வரைக்கும் எங்க நாட்டுல இருக்கிற எந்த ஒரு கிராமத்தையும் அக்சஸ் பண்ணிக்கிறதுக்கு பூட்டான் அரசு அனுமதி வழங்கல அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்திருக்காங்க. சோ இதன் காரணமா மறுபடியும் டோக்லாம் ரீஜன்ல இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் மோதல் ஏற்படும் வகையில ஒரு பதற்றமான சூழல் அங்க நிலவுது. அடுத்ததா சமீபத்துல ஜம்மு காஷ்மீர்ல ஊடுருவன ஜெய்ஸ் இ முகமது அமைப்பை சேர்ந்த நான்கு பயங்கரவாதிகள் இந்திய ராணுவம் பொறுத்த வரைக்கும் அவங்களை என்கவுண்டர் பண்ணியிருந்தாங்க. சோ இது தொடர்பான விசாரணையை இந்திய ராணுவம் மேற்கொண்டிருந்தாங்க. இந்த ஒரு விசாரணையில இந்த பயங்கரவாதிகள் எப்படி இந்தியாக்குள்ள ஊடுருவி இருப்பாங்க, எந்த மாதிரி சர்வதேச எல்லை வந்து கடந்து இந்தியாக்குள்ள வந்திருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி விசாரணை நடத்தும் போது, அதாவது அந்த ஜம்முல இருக்கக்கூடிய சம்பா அப்படிங்கிற பகுதியில் இருக்கக்கூடிய லைன் ஆஃப் கண்ட்ரோல் இந்தியா பாகிஸ்தான் பார்டர்ல இந்த இடத்துல இருந்தா வந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி விசாரணை மேற்கொள்ளும் போது, அந்த ஒரு சம்பா பகுதியில ஒரு டனல் ஸ்ட்ரக்சரை வந்து இந்திய ராணுவம் பொறுத்த வரைக்கும் ஐடென்டிஃபை பண்ணியிருந்தாங்க. இந்த ஒரு சுரங்கம் வழியா தான் நான்கு பயங்கரவாதிகள் பொறுத்த வரைக்கும் இந்தியாக்குள்ள வந்திருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தையும் உறுதிப்படுத்தியிருக்காங்க. இந்த ஒரு சுரங்கம் பொறுத்த வரைக்கும் 160 மீட்டர் இந்தியாக்குள்ளையும் 40 மீட்டர் பாகிஸ்தானுக்குள்ளையும் 25 மீட்டர் ஆழத்திலையும் தோண்டப்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. இதுல ஒரு அதிர்ச்சிக்குள்ளான விஷயம் என்னன்னா, பாகிஸ்தான்ல போய் இந்த சுரங்கம் எங்க முடியுது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, அது முடிகிற இடத்துல பாகிஸ்தானுடைய ராணுவ முகாம் அமைந்திருக்கிறது தான் இதுல வந்து உச்சகட்ட விஷயமே. அதாவது பாகிஸ்தான் ராணுவத்தினுடைய உதவியோட தான் இந்த ஒரு நான்கு பயங்கரவாதிகள் பொறுத்த வரைக்கும் இந்தியாக்குள்ள வந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அதே நேரத்தில் இந்திய ராணுவம் பொறுத்த வரைக்கும் கடந்த ஓராண்டுல 25க்கும் மேற்பட்ட பயங்கரவாதிகள் ஊடுருவுறதுக்காக பாகிஸ்தான்ல இருந்து இந்தியாவுக்கு தோண்டப்பட்டிருந்த சுரங்கங்களை அழிச்சிருக்காங்க. சோ இது இதுல இருக்கிற விஷயம். அடுத்ததா பாகிஸ்தானுடைய மனித உரிமைக்கான மினிஸ்டர் ஷிரின் மசாரி சமீபத்தில் அவங்க அளித்த பேட்டியில் என்ன சொன்னாங்கன்னா, இது மாதிரி ஜெர்மன் ஹிட்லருடைய நாஜி படைகள் எப்படி யூதர்களை வந்து வதை முகாமில் அடைச்சி வச்சு படுகொலை நிகழ்த்தினாங்களோ அதே மாதிரி பிரான்சினுடைய அதிபர் இமானுவேல் மெக்ரோன் பொறுத்த வரைக்கும் முஸ்லிம்களை அழிக்கிறதுக்கான முயற்சியில இறங்கியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி பேசியிருந்தாங்க. இந்த ஒரு கருத்துக்கு பிரான்சினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சகம் பொறுத்த வரைக்கும் ஒரு வலுவான எதிர்ப்பை தெரிவிச்சிருந்தாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இது மாதிரி பாகிஸ்தான் பொறுத்த வரைக்கும் வெறுப்புணர்வு வன்முறையை ஊக்கப்படுத்தும் வகையிலேயே தொடர்ச்சியா பேசிட்டு வராங்க. சோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் அவங்க திருத்திக்கிட்டு ஒரு நாடு கூட பிரச்சனைனா அவங்க பேச்சுவார்த்தைக்கு போகணும், இந்த மாதிரி வந்து வன்முறையை தூண்டும் விதத்துல வந்து கருத்துக்கள் தெரிவிக்கிறத நிறுத்தணும் அப்படிங்கிற மாதிரி எச்சரிக்கை விடுத்திருந்தாங்க. அதே நேரத்தில் ஆல்ரெடி பாகிஸ்தானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஷா முகமது குரோஷி பொறுத்த வரைக்கும் இதே மாதிரியே சவுதி அரேபியாவுக்கு எதிராக சர்ச்சைக்குரிய கருத்துக்களை வந்து தொடர்ச்சியாக வெளியிட்டு இருந்தாங்க. சோ இதன் காரணமா சவுதி அரேபியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையிலான உறவுங்கிறது வந்து மிகப்பெரிய அளவுல விரிசல் அடைஞ்சது. சோ இந்த ஒரு அமைச்சரோட பேட்டி பொறுத்த வரைக்கும் பிரான்சுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில ஒரு பதற்றமான சூழ்நிலையை உருவாக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. சோ இதான் இந்த வீடியோல நான் சொல்ல வந்த விஷயம். இதை பத்திலாம் நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை அவசியம் கமெண்ட்ஸ்ல பதிவு பண்ணுங்க, நான் கேட்டுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஜெய்ஹிந்த்.